கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினுடைய மூவ் வந்து ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அல்லது டவுன் ட்ரெண்ட் போகலாமா அப்படிங்கிற சில அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறோம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியமுடைய அப்டேட்டு, அடுத்தது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இந்த இஸ்லாமிக் காயினுடைய லிஸ்டிங் வந்து எப்போ நடக்க இருக்குது, எந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து அஃபீஷியல் ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோசிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிசியுடைய டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நம்ம வந்து வெளியிட்டு இருக்கோம். அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுடைய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லைன் வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ டே கேண்டலுமே வந்து அதற்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கிளியராகவே இருக்கு. இது வந்து டே கேண்டில் பினான்ஸுடைய இதில் வந்து நம்ம எடுக்கப்பட்ட டேட்டா தான். அண்ட் இதில் வந்து முக்கியமான ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸ் 26,935 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நியர்பை ட்ரெண்ட் லைனுக்கு மேலே. அதுவும் மட்டும் இல்லாமல் டே கேண்டலுமே வந்து நேற்று ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால மேபி நாளைக்கோ அல்லது திங்கட்கிழமையோ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து தெரியுது. இஃப் சப்போஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் லைன் கொடுத்துருப்பேன். இந்த லைனுடைய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 25,293, அதாவது 25,300 அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லைன் வரைக்கும் வந்துட்டு பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, கீழே இறங்குனா சொல்கிறேன். அதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதுக்கான கேரண்டி இன்னும் கிடையாது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். மேலே அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். மேலே போனால் கிட்டத்தட்ட 28,100 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. சிலர் வந்து 28,500 போகலாம் அப்படிங்கிறாங்க. மேபி அந்த 28,000-28,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தெளிவாகவே கிளியராக இருக்குது. அண்ட் இறங்குச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். எந்த லைனை பிரேக் பண்ணிச்சு, இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா அது எப்போ அப்படி போச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணலாம். அண்ட் இப்போ இருக்கிற லெவல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெவலில் தான் ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ளாட் ரேஞ்சிலேயே தான் சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ இந்த சுச்சுவேஷன். மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அடுத்தது எத்தீரியமுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அண்ட் எத்தீரியமுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,673 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதாவது 4 hour கேண்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, கிளியராக இருக்குது. அண்ட் அதுவுமே வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து போயிருக்கும். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த லைனு அதுக்கு லைனுக்கு மேலே தான் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான சிக்னலாகவே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் கீழே போச்சு அப்படின்னா 1,565 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல புஷ் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற லெவல்லேருந்தே மேலே போச்சு அப்படின்னா 1,751 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து இப்போ ரெண்டுமே ட்ரெண்ட் லைனை உடைச்சிருக்கிறது அப்படிங்கிறதுனால மேபி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் அடுத்தது இஸ்லாமிக் காயினுடைய அப்டேட் பார்த்துடலாம். அண்ட் அடுத்தது நிறைய பேர் வந்து இந்த பிட்காயின் வந்து இந்த ப்ரைஸில் வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பை பண்ணுற மாதிரி இருந்தால் டிசிஏ மெத்தடு தான் பெஸ்ட்டு. அதாவது டிசிஏ பண்ணுற மாதிரி இருந்தால் 25,100 அப்படின்னு வரும்போது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா பண்ணலாம். அண்ட் இஸ்லாமிக் காயின் பற்றின அப்டேட்டு, அவங்களுடைய அஃபீஷியல் ட்விட்டர்லேயே வந்து அவங்க கொடுத்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ISLM காயின் வந்து கூக் காயினில் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. October 10 லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஆயத்த பணிகள் வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு சில தகவல்களும் போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்ட்ராப்ஸும் போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பை பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த republic.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களே அஃபீஷியல் ட்விட்டரில் கொடுத்துருக்கிறதுனால சில கண்ட்ரீஸுக்கு வந்து அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அது என்ன ரீசனுக்காக கம்மியான அவங்க அலோகேஷனே அவ்வளோதானா அப்படிங்கிறது தெரியல. பட் மினிமம் வந்து $50 இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இன்னும் 53 hours தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மினிமம் வந்து $50 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து 1,693 பேர் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் கமிட்டட் இவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். கூகாயின் எக்ஸ்சேஞ்சில் 10 அப்படிங்கிறது தான் இப்போ அப்டேட்டாக இருந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்துட்டு நான் உங்கள் நன்றி.